இதுக்கு முன்னாடி சீசன்லாம் எனக்கு ஞாபகம் இருக்குமாக்கப்பா, இங்கே ஒரு பெரிய ட்ரங்க் பூட்டி வச்சுருந்தோம். பசங்கள்லாம் வந்து அந்த சாவி வாங்கும் போதெல்லாம் அதுக்குள்ளே ஃபுல்லாக ஸ்விம்மிங் அடிச்சுட்டு அவங்களுக்கு பிடிச்ச டாய்ஸ்லாம் எடுத்துகிட்டு போனாங்க. அப்போ இப்போ வந்து நம்ம ஷோ இன்னும் பிரம்மாண்டமாக பண்ணிகிட்டு இருக்கோம், ஹெவி பட்ஜெட்டில் போயிட்டு இருக்கும் போது எதாவது பெருசாக பண்ணுறோமா இந்த சீசன்? இந்த தடவை என்ன பண்ணுறோன்னா, இங்கே ஒரு பாதாள அறை மாதிரி இருக்கும். சூப்பர். இந்த அறையில் போனால் அப்படியே வந்து பிக் பாஸ் ஹவுஸில் போய் கன்ஃபெஷன் ரூம் பக்கத்தில் கிஃப்ட் ரூம்னு இப்போ ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்காங்க. என்ன சொல்கிறேன், கிஃப்ட் கோடவுனே ஓப்பன் பண்ணுறோமா? எடுத்துட்டீங்கன்னா உரிமைகள் தாங்கள் மனித உரிமைகளை தாங்கள் கேவலமாக தூக்கி போட்டு பாத்தியா? இந்த மாதிரி நீ இப்படி சொல்றதா? நீ எங்கடா இருந்த? நீ தான் கொஞ்சம் பெரிய பையனா இருந்திருந்தான்னு வச்சுக்கோ. நான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கும் போது ரொம்ப சேஃப். நான் தூங்கும் போதெல்லாம் அந்த நாய் குலைச்சது தம்பி. அப்ப அந்த ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் ஆளுங்க எங்க போனாங்க தம்பி? ஏன் அப்படி பண்ணாங்க? அவங்க எல்லாம் பெர்மிஷன் வாங்கி தான் இது மாதிரி பண்ணிருக்காங்க. இவன் ஒருத்தன் நாய் குலைக்கிறதுக்கு, பூனை கத்துறதுக்கு, காக்கா கத்துறதுக்கு எல்லாம் கவர்மெண்ட்ல பெர்மிஷன் வாங்கலாம். என்ன ஒண்ணு புரியலையே? கேள்விப்பட்ட நாய் கலைக்கிறதுக்கு எந்த ஒரு இதுவும் வேண்டாம். ஆமாம், தப்பு. கரெக்ட், நீ சொல்கிறது எல்லாமே கரெக்ட். நீ எல்லாம் கான்ட்ராக்டே கரைச்சி குடிச்சது தானே. சித்ராமா கூட இத்தனை சீசனாக வேலை செஞ்சு கூட அந்த கான்ட்ராக்டை ஒரு வாட்டி படித்தது இல்லை. பரவாயில்ல, சித்ராமா படிச்சிருக்கீங்களா அந்த கான்ட்ராக்டை? படித்ததே இல்லை. எஸ், நீங்கள் சொல்கிறது எல்லாமே கரெக்டுங்க. ஓகே, அதில் எந்த ஒரு தப்புமே கிடையாது. ஸோ ஆர் யூ ரெடி டு கோ இன்சைட் தி கிஃப்ட் கோடவுன் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்? ஓகே, அடுத்தது என்ன பண்ண போகிறோம் அக்காப்பா? தெரியல, தெரிஞ்சா சொல்ல மாட்டேன். எனக்கு தெரியும். இப்போ ரெண்டு பேர் பாட்டு பாட போறாங்க. என் டீம்ல இருந்து ஒரு ஆள், உன் டீம்ல இருந்து ஒரு ஆள். வாவ், என் டீம்ல இருந்து மித்துஸ்ரீ வர போறா. வாவ், சூப்பர். அப்ப எங்க டீம்ல இருந்து ஒருத்தர் வருவாங்க? இல்ல, உங்க டீம்ல இருந்து மித்துஸ்ரீ வர போறானே எனக்கு தெரியும். அதனாலேயே இப்போ என் டீம்ல இருந்து நான் ரிஹானாவை இறக்க போறேன். ஓ, மித்துஸ்ரீக்கு ரிஹானாக்கும் தான் 1-on-1 போட்டி நடக்க போகுது. அதுல முதலாவதா பாடுறதுக்காக லெட்ஸ் வெல்கம் மித்துஸ்ரீ. ஹலோ. ஹலோ அக்கா. உங்களோட அந்த ஏவி என்னால் இன்னும் மறக்கவே முடியல. நாட் இந்த சீசன் ஏவி கூட கிடையாது, அந்த சீசன். அவ்வளோ பண்ணி உட்காந்தீங்களே நீலாம்பரி மாதிரி. ஆமாம். பட் இப்போ உங்களுக்கு அந்த வாய்ப்பு இன்னும் அதிகமாக கிடைச்சிருக்கு. நீங்கள் வேற ஆப்போசிட் டீமில் இருக்கீங்க, அதை நீங்கள் நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக அக்கா, நான் ஏற்கனவே நிறைய டாஸ்க்லாம் வந்து கொடுத்தேன் அவருக்கு. ஆனால் அண்ணா வந்து 3 கிஃப்ட்ஸ் நான் வந்து போன தடவை கொடுக்கணும்னு சொல்லியிருந்தேன். ஆனால் நிறைய டாஸ்கில் தோற்று தோற்று கிஃப்ட் ரேட் வந்து இப்போ 5 கிஃப்ட்ஸாக வந்து அதிகமாயிடுச்சு. சொன்ன உடனே எனக்கு இதை கழட்டி இந்த கையில் போன போல் இருக்குமா, ரொம்ப சந்தோஷம். பச்சை போகலாம். ஆமாம், சூப்பர். அப்படி என்னடா இவ்வளோ ஒரு டாஸ்க்கு கூட உன்னால பண்ண முடிய மாட்டேங்குது. 10 மணிக்கு மேலே லாக்டவுன் போட்டுருந்தாமா அந்த சமயத்தில், என்னால் கடைக்கு ஐ கான்ட் கோ டு தி பர்ச்சேஸ். ஓகே, ரியலி சாரி. உனக்கு என்னென்ன கிஃப்ட் வேணும் சொல்லு, நான் நெக்ஸ்ட் வீக் வாங்கிட்டு வரேன். வாட் ஆல் தி கிஃப்ட்ஸ் யூ வாண்ட்? எனக்கு வந்து லண்டனுக்கு ஃப்ளைட் டிக்கெட் வேணும். ஓகே, ஏர்போர்ட்டில் போய் குப்பை தொட்டில் பார்த்தா ஏதாவது பழசு கிடக்கும். ஏன் வேணால் காதை தோண்டிட்டு போட்டு போவோம், அதை எட்டு வந்து தரேன், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகே, ஃப்ரான்ஸ் டிக்கெட் வேணுமா? ஏன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக போயிட்டு வந்தேன், அது ரெண்டு வீட்டில் இருக்குது. போன வருஷம் போன துபாய் டிக்கெட்டு என்கிட்ட இருக்குது. லண்டன் டிக்கெட்னா உனக்கு? லண்டனுக்கு டிக்கெட் வேணாமே, அதான் செஸ்ஸே கற்றுக்கலாம். தேர் இஸ் அன் ஓப்பனிங் கால்ட் த லண்டன் ஓப்பனிங். டேய் ஜுனூன் டப்பிங், அமைதியாக இரு. அவன் பேசுறது அவனுக்கே புரியாது, தெரியல. கேள்விப்பட்டேன். இந்த கிளாஸ் போட்டிருக்கே அது பவர் கிளாஸ். ஆமா ஆமா. எப்போ பவர் கட் ஆகும்? ஓகே, என்ன பாட்டுமா பாட போறேன்? நான் வந்து சரவண போய்கி. ஏதோ பாடிக்கமா, உனக்கு உன் இஷ்டம். நான் எதுவும் சொல்ல கூடாது, ஏன்னா அவங்க தான் வீடு ஜெயிக்க போகிறாங்க. நான் ஒரு ப்ராப்ளம் கிடையாது மகாப்பா. நீ எல்லாமே ஒரு எஸ்கேப் ஆங்கரிங் பண்ணிருக்கேன் நீனு. நான் அதில் நான் நோட்டீஸ் பண்ணிருக்கேன். என்ன பண்ண போகிறாங்க அவங்க, என்ன வேணாலும் பாடட்டும். அந்த பொண்ணு பேர் என்னடா? சும்மா இருங்க மேடம், சும்மா இருங்க. ரவுடி பேபி. ஏய், ரவுடி பேபியில் அவங்க பேர் என்ன? அவங்க அப்பா அம்மா நல்ல பேர் தான் வச்சிருப்பாங்க. உன் பேர் என்னம்மா சொல்லுங்க, கண்டுபிடிங்க. நீங்க சொல்லுங்க அந்த பொண்ணோட பேர். அந்த ஃபர்ஸ்ட் அந்த பாப்பா பேர் என்ன? அந்த பாப்பா பேர் என்ன? எந்த பாப்பா? மஞ்சள் மஞ்சள் சோக்கா போட்டுருக்கு. யார்மா நீ புதுசு அந்த பொண்ணு இங்க வந்து உட்காந்துக்குது?
யாருங்க நீங்க? யார் அந்த பொண்ணு? ஐயோ, தர்ஷனாக்கா எப்படி இருக்கீங்க? ஆ சூப்பர், தர்ஷனா எப்படி இருக்கீங்க? மாக்காப்பா எங்க பேராவது ஞாபகம் இருக்குமா இல்ல மறந்துடுவீங்களா? போற ரேஞ்ச் பார்த்தா கஸ்தூரி மேடம் நல்ல பேர். உங்க பேர் யாரா மறைப்பாங்களா? சூப்பர். அவரு அவரு ப்ளூ கலர். அவர் இவரு சுகந்தன். சித்ராமா கேக்குறாங்க. விசித்ரா அவங்க பேர். விசித்ராவா? அவரு வந்து பாத்தீங்கன்னா சீ நல்ல பேர் பாதே டக்குன்னு வர மாட்டேங்குது. கரண் கரண் கரண். மாக்காப்பா என் பேரு. மாக்காப்பா உங்க பேர் தெரியாதாங்க? என்ன நீங்க தாமரை அடிச்சு கொண்டுவாங்க. வெரி நைஸ். மாக்காப்பா உங்களோட ஒரிஜினல் நேம்? உங்க ஒரிஜினல் நேம் ஜெம்ஸ் கணேசன். கணேஷ் போயிடலாமா? கண்டிப்பா போயிடலாம். விசித்ரா மேடம் போயிடலாமா? அவங்களை விசித்ரா மேடம் சொல்லக்கூடாது, வீரக்குயில் விசித்ரா மேடம். வீரக்குயில் விசித்ரா. சின்ன பிளேட் ஒன்று வச்சிருப்பாங்க, சறுக்குன்னு போட்டுருவாங்க. மங்கப்பா நோ வயலன்ஸ் இந்த ஷோ. ஓகே, ஒரு பலத்தை கைத்தட்டல் கொடுத்துடலாம்.